அதாவது வந்து இந்த பொருளாதார ரீதியில் ட்ரிக் இருக்கப்படா, ட்ரிக்குன்னா தந்திரோபாயம். இப்போ நம்ம சக்காத்தை கூப்பிட்டு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பங்கு வச்சா ஆறுகிட்ட போகிற அந்த காசாப்ப ஆ யோசிச்சு பாருங்க, இந்த கதை நடக்குது. சொல்லுவா சகாத்தில் பித்திரே ஊட்டே கொடுத்துருவோம். அப்படி இல்லை, இஸ்லாம் என்ன சொல்கிறது, எங்களுடைய செல்வம் ஏழைகளுக்கு சென்றடையணும். ட்ரிக் இருக்கப்படாதில்லே, நல்லா தெளிவாக விளையக்கணும். அப்போ அதனால் வந்து இஸ்லாம் எட்டு கூட்டத்தை செல்லுது. உங்களோட மகன் ஃபக்கீரா மிஸ்கினா, நான் சும்மா கேட்கேன், உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் ஃபக்கீரா மிஸ்கின்ண்டா ஏழை அந்த லிஸ்ட்டில் சேர்க்கிங்களா? இல்லையே, நீங்கள் காசை கொடுத்தா உங்களோட பையங்களாம் திருப்பி சில டைமில் போடு வராவர். அப்போ அதனால் வந்து நாங்கள் ஜகாத்து தர்மம் செய்வதாக இருந்தால் அது ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும். நாம் அதை திருப்பி சுருட்டி சுருட்டி இருக்கக்கூடாது, அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரலாம். உதாரணமாக உங்களோட மகன் நீங்கள் வயசு வைத்தேல், உங்களோட மகன் ஒருவர் கஷ்டப்பட்டுக்கு இருக்கார், சம்பாத்தியம் இல்லாமல் இருக்காருண்டா, அப்படி இருக்கார். நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பி, ஒரு அண்ணன் தம்பி கார் ஓடுவார், ஒருவர் பைசிக்கல் மூட மாட்டார், இதுக்கு நான் பார்க்குறோமா இல்லையா? அப்போ அப்படியான ஒரு சூழல்னா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவர் ஃபக்கீர் நிலைமையில் வருவார், அது ஓகே. சரி, இது ஊட்ட வச்சுக்கு நாம் பங்கு வைக்கல, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும்.